ஒரு நாளைக்கு ஓட்ட 3 ரூபா மட்டும்தான் செலவாகுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு கேட்பீங்க, ஆனா இதாங்க உண்மை. வாங்க வந்து வீடியோக்குள்ள போய் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸ்வர் தாஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கூட்டர் டெலிவரி லான்ச் வந்து கிராண்டாக டெல்லியில் நடந்துச்சு. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வர இருக்க ஃபேமஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இந்த டிவிஎஸும் வந்து இப்போ காலடியை எடுத்து வச்சிருச்சுன்னு தாங்க சொல்லணும். இந்த டிவிஎஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து 2022 மாடல் வந்து அப்டேட் பண்ணி வந்து லான்ச் பண்ணாங்க. இது மொத்தம் வந்து 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. டிவிஎஸ் iqube, டிவிஎஸ் iqube எஸ், இது வந்து ஒரு வேரியண்ட்டு. செகண்ட் வேரியண்ட் வந்து டிவிஎஸ் iqube எஸ்டி. ஓகேங்களா, இந்த 2 வேரியண்ட் இருக்கு இல்லையா, டிவிஎஸ் iqube-உம் டிவிஎஸ் iqube எஸ்ஸும், இந்த 2 வேரியண்ட்டுக்குமே வந்து 3.4 kW பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து 100 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தரும். இந்த டிவிஎஸ் கியூப் எஸ்டி வேரியண்ட் இருக்கு இல்லையா, அதாவது செகண்ட் வேரியண்ட், அது வந்து 5.1 kW பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணுனா உங்களுக்கு வந்து 140+ வந்து கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு மைலேஜ் தரும். பரவாயில்லையே, பெட்ரோலுக்கு பதிலாக வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கிடலாம். ஆனால் என்ன உங்கள் மனசில் வந்து ஓடினு இருக்கிறது என்னென்னா, வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரோ இ ஸ்கூட்டர்னால் எப்போவுமே அப்படின்னு நினச்சின்னு இருப்பீங்க. இப்போ வந்து இதோட ரேட் சொல்கிறேன். iqube, டிவிஎஸ் iqube-உம் டிவிஎஸ் iqube எஸ் இந்த ஃபஸ்ட்டு வேரியண்ட், இது ரெண்டுமே வந்து 99,130 1,04,123 ரூபா அது வரையும் தான் வந்து ப்ரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. இது வந்து டெல்லியில் வந்து ஆன் ரோட் ப்ரைஸே இவ்வளோ தாங்க. ஓகேங்களா, அந்த டிவிஎஸ் iqube எஸ்டி செகண்ட் வேரியண்ட் வந்து இன்னும் வந்து டெஸ்ட் ட்ரைவில் தான் இருக்குது. அதை வந்து இன்னும் வந்து புக்கிங்க்கு வந்து ஓப்பன் பண்ணல, யாருக்கும் வந்து தரவும் இல்லை இன்னும், அது வந்து டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து iqube எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து சிட்டி ரைடில் வந்து பர் டேக்கு வந்து சார்ஜிங் கரண்ட் எஃபிஷியன்சி வந்து 3 ரூபா தாங்க. ஓகேங்களா, சிட்டியில் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வெறும் 3 ரூபா தான் எஃபிஷியன்சி ஆகும். இது எப்படின்னா வந்து ரன்னிங் அண்ட் ட்ராவலிங் டிஸ்டன்ஸை பொறுத்து வேரி ஆகும். அதாவது எப்படி ஓட்டுறோம், எவ்வளவு தூரம் ஓட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். இதையெல்லாம் பொறுத்து தான் வந்து செலவும் வந்து மாறுபடும் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பெட்ரோல் வண்டியோட கதை வந்து இதோட ஓவர்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ கம்மியாக இவ்வளோ அதிக மைலேஜில் தரதுனால இப்போ வந்து டெல்லியில் வந்து என்ன கரண்ட்டாக வந்து எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். டெல்லியில் மட்டும் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 200+ வெஹிக்கிள் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க டிவிஎஸ் கம்பெனி. நவம்பர் 13 வந்து கிராண்ட் லான்ச் பண்ணாங்க. இதனால் வந்து டெல்லியில் மட்டும் வந்து 2000+ iqube எலக்ட்ரிக் பைக் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் கம்பெனி. பாருங்கள் கைஸ், நீங்கள் வந்து பேர் தெரியாத பிராண்ட் வாங்கினா தான் வந்து ஏமாறணும். ஆனால் வந்து டிவிஎஸ் வந்து உண்மையாலே வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் தான் தராங்க. இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ, எவ்வளோ வெயிட்டு, எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். இப்போது கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்க வந்து பஜாஜ் செட்டக், ஓலா S1 Pro, ஏத்தர் 450X, இதுக்கு போட்டியாக வந்து இப்போ வந்து டிவிஎஸ் iqube-உம் iqube எஸ்டியும் வந்து இதுக்கு போட்டியாக வந்து வந்துருச்சு. இதை பார்த்துட்டு வந்து யமகா, ஹோண்டா பிரான்ச்சும் வந்து இந்தியாவில் அவங்களோட நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து சேல்ஸ்க்கு லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நவ் கம்மிங் டு த பாயிண்ட் கைஸ், இப்போ வந்து இந்த புக்கை வந்து சென்னை பீப்புள் வந்து எப்படி புக் பண்ணணும், iqube e-bike எலக்ட்ரிக் பைக்கை அப்படின்னு வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை வந்து டச் பண்ணிங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த சைட்டுக்கு போயிடும், புக்கிங் சைட்டுக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அந்த புக்கிங் அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து நீங்கள் வந்து 5000 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த புக்கிங் அமௌண்ட் 5000 வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லி ரீஃபண்டபிள் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து புக் பண்ணோடனே வந்து ஷோரூம்லேருந்து வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி வந்து நீங்கள் எப்படி டெலிவரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து
வண்டியோட ரேட்லேருந்து ஃப்ளாட் 5,000 வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் புக்கிங்க்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து அந்த 5,000 வந்து அதுலேயே போயிடும், ஃபுல்லி ரீஃபண்டபிள் மாதிரி தான். ரீஃபண்ட்னா வேறு தான், பட் வந்து அந்த காசை வந்து நீங்கள் வந்து பைக்கில் தான் போடுறீங்க. நீங்கள் வந்து புக்கிங் சார்ஜஸ்னு எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே பே பண்ணல. இப்போ வந்து சென்னையில் ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோடா அப்படின்னிங்கன்னா வந்து சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 114,000 வருது. இப்போ வந்து இதோட ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். டாப் ஸ்பீடு வந்து 82 போகும். அப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து கலரிங் டிஸ்பிளே, அப்புறம் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ், டயர் ரெண்டும் வந்து டியூப்லெஸ் டயர் தான் தராங்க. டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் வந்து தராங்க, 17 ஃபீச்சரோடு தராங்க அதுவும். அப்புறம் வந்து டிக்கி ஸ்டோரேஜ் வந்து 32 லிட்டர், ரெண்டு ஹெல்மெட் வைக்கலாம் சாலிடாக, ஓகேங்களா. கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட், எல்லோ, ஒயிட், கிரே, ப்ளூ, இந்த மாதிரி வந்து நமக்கு பிடிச்ச கலர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கிரே கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜிங் டைம் வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ண வந்து எவ்வளோ டைம் ஆகும்னா வந்து 3 மணி நேரம் ஆகும். 1 வீக்கில் வந்து நீங்கள் வந்து 2 டைம்ஸ் வந்து சார்ஜர் போட்டாலே போதும், உங்களுக்கு சாலிடாக வந்து 200 கிலோமீட்டர் வந்துடும். கம்பெனி தரப்பில் வந்து எஸ்டி வேரியண்ட்டுக்கு வந்து iqube எஸ்டி வேரியண்ட்டுக்கு வந்து 140 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபாஸ்ட்டாக எப்படின்னு வந்து நம்ம டெலிவரி எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 5,000 வந்து ஆன்லைன் புக்கிங்க்கு பண்ணுறீங்க இல்லையா, பண்ணோடனே வந்து டீலர்ஷிப்பில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது வந்து கம்பெனியே வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த பிரான்ச்சில் தான் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்வாங்க. ஸோ வந்து அந்த பிரான்ச்சில் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து வித்தின் 2 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து iqube எலக்ட்ரிக் பைக் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிருவாங்க. இதில் அந்த iqube எஸ்டி வேரியண்ட் இருக்கு இல்லையா, செகண்ட் வேரியண்ட், அது வந்து புக்கிங் பண்ணோம் அப்படின்னா வந்து வெறும் 999 வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து அது வந்து ப்ரீ புக்கிங் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து எப்போ திருப்பி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரீ புக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து டேட்டும் வந்து ஷோ ஆகிடும், ஓகேவா. இந்த பைக்கை பற்றி வேறு எதனா வந்து எதனா டவுட் இருந்தது உங்களுக்கு புரியலை அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்காக தான் வந்து நான் இருக்கேன், நீங்கள் இல்லைனா நான் இல்லை, ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.